ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விபி காய்ஸ். இன்றைக்கி விபி காய்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோன்னா, தோசை தவாவில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி தோசை தவாவை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறது வந்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஸோ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் 2 கையளவு பெரிய வெங்காயம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்துட்டு முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கூட அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அடுத்து கொஞ்சமாக தக்காளி போடணும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இது அதுக்கப்புறம் ஓரமாக ஒதுக்கி விட்டுறணும். இப்போ அடுத்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கலாம். இதில் 2 முட்டையை நான் இப்போ உடச்சி ஊற்ற போறேன். இப்போ முட்டை மேலே லைட்டாக உப்பும் பெப்பரும் நம்ம போடணும். இது மேலே இப்போ பெப்பர் போட்டாச்சு. இப்போ முட்டையை அப்படியே உடச்சி விட்டுறணும். அடுத்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கிற ரைஸை வந்து இதில் கொட்ட போகிறேன். இப்போ இந்த ரைஸில் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே,
அவ்வளோதான். இதில் வந்து ஃபினிஷிங் டச்சாக நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்படியே வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயத்துக்கு அப்புறமா நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியே சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எக் ஃப்ரைட் ரைஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.